இந்த இரண்டு பேரும் கால் டாக்ஸி விட்டு இறங்கி வர்றாங்க. இந்த பெண் டிரைவருக்கு பணம் கொடுக்குறா, அந்த கேடி பெண் இவளுடைய ட்ரெஸ் அந்த கார் டோர்ல மாட்டி வைக்கிறா, அந்த காரோட இந்த ட்ரெஸ்ஸும் போகுது, இவ என்னுடைய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கத்துறா. பக்கத்துல நிக்கிற பெண் சொல்றான், என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவ ஏன் இப்படி பண்றாண்டா, இரண்டு பேருமே ஒரே கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் போறாங்க. இந்த இரண்டு பேருமே அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டாங்க. அங்க இருக்கிற ஓனர் இந்த கேடி கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண்ணை பார்த்துட்டு நீ உள்ளவா அப்படின்னு சொல்றான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கேடி பெண் சொல்றா, இவ கிளீனர் ஜாப்புக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. இந்த பெண் உள்ள வந்த பின்னாடி இந்த ஓனர் உன்னுடைய ரிசிம் கூட அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு அந்த தொடப்பத்தை இடம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓனர் ஏன் இப்படி சொல்றாங்க, அந்த ரிசிம்ல அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்கு. அந்த ரிசிம் யார் வச்சாண்டா, இந்த கேடி பெண்ணு தான் வச்சிருக்கா. அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவளுடைய டாக்குமெண்ட்ல அந்த ரிசிம் மாத்தி வச்சுட்டா. அடுத்து இந்த ஓனர் வந்து அந்த கேடி பெண்ணுக்கு அக்கௌண்ட்ஸ் எட்டு போஸ்டிங் கொடுக்குறாரு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கேடி பெண் அக்கௌண்ட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே டேலி ஆகுற மாதிரி தெரியல. பக்கத்துல நிக்கிற அந்த கிளீனர் பெண் பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் வந்து பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா. அடுத்து இந்த கிளீனர் பெண் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா டேலி பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அங்க ஓனர் வர்றாரு, பார்த்துட்டு சூப்பரா டேலி பண்ணி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. இந்த கிளீனர் பெண் சொல்றா, நான் சார் முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இந்த கேடி பெண் சொல்றா, வாய மூடி நீ உன்னுடைய கிளீனர் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றா. இந்த ரெண்டு பேருமே பேசினதை கேட்டுட்டு இந்த ஓனர் சொல்றாங்க, நீ போய் கிளீனர் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு இந்த ஓனர் சொல்றாங்க. இதை யாரை பார்த்து சொல்றாங்கன்னா, அந்த கேடி பெண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம தகச்சு போய் நிக்கிறா. இந்த ஓனர் சொல்றாங்க, எனக்கு செக்யூரிட்டி ஒரு வீடியோ அனுப்பி விட்டாரு, அதை பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, இவ கார் டாக்ஸி விட்டு இறங்கி வரும்போது என்ன நடந்துச்சோ அந்த வீடியோ அதுல பதிவா இருக்கு. இவ பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாம அப்படி நிக்கிறா. அடுத்து அந்த ஓனர் சொல்றாரு, இப்ப நீ கிளியர் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள அக்கௌண்டர் வேலையில தூக்கி போடுறாரு. இவ எதுவுமே சொல்லாம டக்குன்னு என்ன பண்றான், ஆபீஸ் விட்டு வெளியில போக ட்ரை பண்றா. அந்த நேரத்தில் அந்த கால் டாக்ஸில எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு நடக்குது.